ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். கிளாஸ் டுவெல் சமச்சீர் கல்வி இருக்கு இல்லைங்களா? பயோபாட்னியில் ரெடியூஸ்டு சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது சாப்டர் 10ல 10.9, 10.10, 10.11 அதை மட்டும் படிக்கணும். உங்களுக்கு ஸ்கூலில் பிகினிங்லேருந்து நடத்திட்டு வருவாங்க, நான் உங்களுக்கு கடைசியிலேருந்து நடத்திட்டு வரேன். நீங்கள் நல்லா படிக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த விதத்தில் சாப்டர் 10 எக்கனாமிக் பாட்னியில் 10.9 இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசின், சுருக்கமாக TSM அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் TSMல ரிச் மெடிசினல் ஹெரிட்டேஜ் இருக்குது. ஹெரிட்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாரம்பரியமாக இந்த நம்ம சித்த வைத்திய சாலையெல்லாம் பேசுவாங்க காலையில், ராஜ் டிவி அப்புறம் வந்து ஜி தமிழ்லலாம் காலையில் வந்து பேசுவாங்க, தம்பிங்களா பேராண்டிங்களா என்கிட்ட வாங்கடா அவங்கள குணப்படுத்துறேன் அப்படின்லாம் பேசுவாங்க இல்லையா. அதுதான் பாரம்பரியமாக இந்த மெடிசின், இந்த ட்ரீட்மெண்ட் முறையை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம். அதுதான் ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசின் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரெடிஷ்னல்னாலே பழமையான அப்படின்னு அர்த்தம் இல்லையா. இந்த ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசினை ரெண்டாக கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஒன்று இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட், ரெண்டாவது நான் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட். அது என்ன இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் அப்படின்னா, டாக்குமெண்டட்னு அர்த்தம். டாக்குமெண்டட்னா ஒன்றும் இல்லை, புத்தகத்தில் எழுதி வச்சிருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சித்தா ஆயுர்வேதான்னு ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க, சித்தா அண்ட் ஆயுர்வேதா. இது வந்து பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இது ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம் நம்ம, சித்தா ஆயுர்வேதா இதெல்லாம் இந்தியாவில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சித்தா ஆயுர்வேதாவோட முக்கியமான விஷயம் என்ன, நோயோட அறிகுறி, சிம்டம்ஸ்னா அறிகுறி, என்ன நோய், அந்த நோயினா என்ன, ஒரு நோய் வந்திருக்குன்னா அதுக்கு சிம்டம்ஸ் என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறது. டிசீஸ் டயக்னோசிஸ், டயக்னோசிஸ்னா என்ன அப்படின்னா நோயை கண்டுபிடிக்கிறது. அறிகுறி ஓகே, அந்த அறிகுறியை வச்சு நோய் என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறது, சீதபேதியா காலராவா மலேரியாவா இந்த மாதிரி என்ன நோய் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ட்ரக்ஸ் டு க்யூர், அந்த நோயை கண்டுபிடிச்சாச்சு அப்போ அதை சரி பண்ணணுமா இல்லையா, அதுக்கு மருந்து என்ன அப்படின்னு சொல்கிறது. அண்ட் அந்த மருந்தை ப்ரிப்பேர் பண்ணுறது, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் டோசேஜ், ஒவ்வொரு வேலையும் எவ்வளோ சாப்பிடணும், எத்தனை ஸ்பூன் எடுத்து சாப்பிடணும் அந்த பொடியெல்லாம் அது. நெக்ஸ்ட் டயட் ரெஜிம்ஸ், டயட் ரெஜிம்ஸ்னா ஸ்ட்ரிக்டாக இதுதான் சாப்பிடணும், பத்திய உணவு அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் டயட் ரெஜிம்ஸ். ரூல்ஸ் போட்டுருவாங்க, இந்த இதெல்லாம் சேர்த்துக்கூடாது, அதெல்லாம் சேர்த்துக்கூடாது, பத்திய உணவு தான் சாப்பிடணும் அப்படின்ருவாங்க. நெக்ஸ்ட் டெய்லி அண்ட் சீஸ்னல் ரெஜிமெண்ட்ஸ், டெய்லி அண்ட் சீஸ்னல் ரெஜிமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்து ஒரு தொடர்ந்து என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத அவங்க நோட் பண்ணி கொடுத்துருவாங்க. இத்தனை இந்த ஒரு மண்டலத்துக்கு 48 நாளைக்கு பற்றி உணவு சாப்பிடணும் அந்த மாதிரி நோட் பண்ணி கொடுப்பாங்க, அதான் டெய்லி அண்ட் சீஸ்னல் ரெஜிமெண்ட்ஸ் அப்படிமோ. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட், அதாவது டாக்குமெண்டட் ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நான் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட், தட் இஸ் ஓரல், வாய் வழியாக சொல்கிறது. எனக்கு கூட ஒரு தடவை பல் வலின்னு போனப்போ எங்கள் ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டி இருப்பாங்க, அவங்க மறைமுகமாக அப்படியே போயிட்டு ஒரு இலையை பறித்து கிழிச்சு அப்படியே, ஏன்னா அந்த இலையோட அடையாளம் எனக்கு தெரியக்கூடாதான், கண்ணு அப்புறம் கிழிச்சு நசுக்கி கொண்டு வந்து இதை வாயில் வச்சுக்கோப்பா அப்படிம்பாங்க. அது வாயில் வச்ச உடனே பல் வலியே சரியாக போயிடும். எங்கள் ஊரில் அவங்கக்கிட்ட நிறைய பேர் போய் அந்த மருந்து வாங்கிட்டு வருவாங்க, அவங்க செத்து போயிட்டாங்க, யாருக்கிட்டையும் அந்த இலையை பற்றி ரிவீல் பண்ணவே இல்லை, சொல்லவே இல்லை, அந்த அறிவு எல்லாருக்கும் இல்லாமல் போச்சு. பார்த்தீங்களா, இப்படி தான் நிறைய நாலேஜ் வந்து அழிஞ்சு போச்சு, ஏன்னா அடுத்தவங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க, சீக்ரெட்டாக வச்சுக்குவாங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டிடியூஷனலைஸ்டுக்கு வாய் வழியாக சொல்கிறது தான், இங்கே வந்து ரெக்கார்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது, ரெக்கார்ட்ஸ்னால் புக்கிலலாம் எழுதி வச்சுருக்க மாட்டாங்க. இட் இஸ் ப்ராக்டிஸ்ட் பை ரூரல், கிராமத்தில் இருக்கவங்க அண்ட் ட்ரைபல் மலை ஜாதியினர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள தான் காட்டுவாசிகள், அவங்க தான் ட்ரைபல் பீப்புள் ஆஃப் இந்தியா. இது வந்து ஓரல் ஃபார்ம், வாய் வழியில் தான் இருக்குது. இந்த அதை கீரையை சாப்பிடுப்பா, இந்த இதை சாப்பிடுப்பா, இந்த அந்த இதை கடி பறித்து போட்டு கஷாயம் வச்சு குடிப்பா சரியாக போயிடும் அப்படின்னு வாய் வழியாக சொல்கிறது தான். இதுக்கு ப்ரூஃப் ரெக்கார்ட்லாம் எதுவும் கிடையாது, இது சாப்பிட்டா அது குணமாகும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசனை பொறுத்த வரைக்கும் இதோட குறிக்கோள் என்ன அப்படின்னா, ஹெல்தி லைஃப் ஸ்டைல், நம்ம லைஃப் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். எவ்வளோ கோடி கோடியாக லட்ச லட்சமாக இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. உங்களுக்கு ஃபீவர் இருக்கேல, இந்தாப்பா ப்ளே ஸ்டேஷன், இந்தாப்பா கேம் விளையாடு, படம் பாரு, டிவி பாரு, ஜாலியாக விளையாடுனா ஒன்றும் தோணாது. காய்ச்சலாக இருக்கும்போது கொத்து பரோட்டா எங்கிட்ட வந்து கொடுத்தா சாப்பிட தோணுமா, ஐயோ மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும், வேணாம் வேணான்றோம். சிக்கனை ஃப்ரை பண்ணி வச்சா சாப்பிடுவோமா, உடம்புக்கு முடியாமல் இருக்கும்போது பேதி புடுங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஏதாவது ஸ்வீட்டாக கொண்டு வந்து வச்சு நல்லா சாப்பிடு அப்படின்னா சாப்பிட முடியுமா, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஆரோக்கியம் இல்லைன்னா நம்மளால் நல்ல உணவுகளை சாப்பிட முடியாது, நல்ல வாழ்க்கையை வாழ முடியாது. ஸோ ஹெல்தி லைஃப் ஸ்டைல், ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அன்ஹெல்தி டயட், நல்ல உணவு சாப்பிடணும், அந்த உணவு சாப்பிட்டா நமக்கு நோயாய் வராது அந்த மாதிரி. அது இதோட குறிக்கோள் என்ன, மெயின்டைனிங் குட் ஹெல்த் அண்ட் டிசீஸ் ரிவர்சல், நம்ம ஆரோக்கியத்தை பேணி காக்கணும், ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணணும்,
அண்ட் யாருக்காவது டிசீஸ் வந்துருந்துச்சுன்னா இந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஹெல்தி டயட் மூலயமா அந்த டிசீஸ்லேருந்து அவங்க மீண்டு வரணும். அதான் டிசீஸ் ரிவர்சல். டிசீஸ் வந்துருச்சு, அதுலேருந்து மீண்டு ஆரோக்கியமான லைஃபுக்கு திருப்பி வரணும், அதான் டிசீஸ் ரிவர்சல் அப்படிம்பாங்க. ஸோ தீஸ் ஆல் அதர் திங் நம்ம வந்து இன்ட்ரடக்ஷனில் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம சித்தா பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.